ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான வார்த்தை நாம் நேற்றைய தினத்திலே தான் இது அதே வசனம் அப்போஸ்தலாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:15. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். நாம் ஏற்கனவே நாம் தியானித்தோம் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னனியா மூலமாக கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன சொன்னாரோ அதை அவர்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்பொழுது சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது தேவனை பார்க்கிற இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் தேவனுடைய சப்தத்தை கேட்கிற இடத்திலும் நாம் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் ஒரு ஒளியை சந்திக்கிறார். அங்கே இருந்து ஆண்டவர் பேசுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் அன்னனியாவின் இடத்திலே அனுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறோமோ இல்லையோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் நாம் எப்படி இன்னொரு இடத்துல போய் என் தெய்வம் பேசுவார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்? என் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியும் என்று சொல்லி நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்காக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது என்பது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டது போல நேரடியாக அவருடைய சத்தத்தை ஒரு மனிதனுடைய சத்தத்தை போலதான் கேட்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. அவர் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஏவி பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு உணர்த்துவார். நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதிலே நம்மை நடத்துவார். இதை செய்யாத இதை செய் என்று சொல்லி இப்படித்தான் அவர் 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 நம்மோடு கூட பேசுகிறதை தம்மை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி நாம் கேட்கிற ஒரு இடத்திற்கு நாம் வர வேண்டும். வர வேண்டுமானால் நம்முடைய மாம்ச எண்ணங்கள், மாம்ச விருப்பங்கள், மாம்ச வாஞ்சைகள் இவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு பல விருப்பங்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாம் சாகடித்து கர்த்தருடைய சத்தத்திற்கு அல்லது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து நாம் காரியத்தை நடப்பிப்போமானால் நிச்சயமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆமென்.